ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனல் என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் அல்டிமேட்டை விட்டு நான் விலக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் சொன்னதா வந்து வெளியில வந்தது. சோ அதை பத்தின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்ப உலக நாயகன் கமல் சார் வந்து கொடுத்திருக்காரு. அதெல்லாம் பத்தி டீட்டெயிலா இப்ப நம்ம வீடியோ போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுல அவரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கோவிட் பெருந்தொற்று பரவுவதும் அதனையடுத்து வந்த லாக்டவுன் விதிமுறைகளும் ஒவ்வொருவரின் அன்றாடத்திலும் திட்டங்களிலும் பல மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. விக்ரம் திரைப்படத்தின் படப்பிடிப்பும் பிற தயாரிப்பு பணிகளும் இதற்கு விதிவிலக்கல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிக்பாஸ் நிகழ்ச்சி என் மனத்திற்கு உகந்த, நான் விரும்பி செய்கிற ஒன்று. விக்ரம் பணிகள் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு எவ்விதமான பாதிப்பையும் ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் திட்டமிட்டு செயல்பட்டு வந்தோம். கோவிட் பெருந்தொற்று என்னையும் தாக்கிய போது மருத்துவமனையிலிருந்து கூட போட்டியாளர்களையும் ரசிகர்களையும் சந்தித்தேன். குணமடைந்த மறுநாளே நிகழ்ச்சியை தொடர்ந்தேன். பிக்பாஸ் சீசன் 5 வழக்கம் போல சிறப்பான முறையில் நடந்து முடிந்தது. இந்த நிகழ்ச்சி முதல் முறையாக தமிழில் ஓடிடியில் டிஜிட்டல் அவதாரம் எடுத்தபோது அந்த மாற்றத்தை வரவேற்று முன்னெடுக்கும் பெருமை எனக்கு கிடைத்தது. புதிய புதிய தொழில்நுட்பங்களை வரவேற்க வேண்டும். மக்களை மகிழ்விக்க கிடைக்கும் எந்த சிறிய வாய்ப்பையும் தவறவிடக்கூடாது எனும் என் உத்வேகத்திற்கு பிக்பாஸ் அல்டிமேட் ஒரு நல் வாய்ப்பாக அமைந்தது. அந்த வகையில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் புரட்சிகரமான மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறது. இவர்களோடு இணைந்து புதுமை பாதையில் பயணிப்பதில் எனக்கு அளவற்ற பெருமிதம் உண்டு. லாக்டவுன் விதிமுறைகளால் விக்ரம் திரைப்படத்தின் படப்பிடிப்பு பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது. இதன் விளைவாக பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சிக்கு என நான் ஒதுக்கியிருந்த தேதிகளும் விக்ரம் படப்பிடிப்பு தேதிகளிலும் மாற்றங்கள் செய்ய வேண்டியதாகிவிட்டது. தமிழில் பிக்பாஸ் நிகழ்ச்சி அறிமுகமான நாள் தொட்டு அதன் அங்கமாக இருந்து ரசிகர்களை சந்தித்து உரையாடி வந்த எனக்கு இது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இந்த முடிவை எடுப்பதில் விஜய் தொலைக்காட்சியின் நிர்வாகம் மிகச்சிறந்த முறையில் என்னோடு ஒத்துழைத்தார்கள். இந்த இக்கட்டான தருணத்தில் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார் மற்றும் விஜய் டிவி நிர்வாகம் எனக்களிக்கும் அன்பும் ஆதரவும் என்னை நெகிழ்ச்சியடை செய்கிறது. என்னுடைய விலகல் ஏற்படுத்தும் சிரமங்களுக்காக அவர்களிடமும் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மிகச்சிறிய தற்காலிக இடைவெளிதான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு. மிக விரைவில் பிக்பாஸ் சீசன் 6 உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள் நான் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அபிஷியலா அவரே அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. இவருக்கு பதில நெக்ஸ்ட் வீக்ல இருந்து யார் ஹோஸ்ட் பண்ண போறா அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இவர் அளவுக்கு இல்லாட்டியும் யாராவது வந்து நல்ல ஹோஸ்ட் பண்ண வந்தா நல்லாதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு அறிவிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன் லிங்க் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம தமிழ் எக்ஸ்பிரஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.